வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தில் புதியதாக 13 பேருந்து நிலையங்களை நம்முடைய தமிழக அரசாங்கம் கட்டவிருக்கிறாங்க. இந்த 13 பேருந்து நிலையங்கள் எந்தெந்த ஊர்களில் வரவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பேருந்து நிலையங்களை அமைக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான நிதி ஆதாரங்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே பல ஊர்களில் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது தவிர உள்ளாட்சி அமைப்புகளினுடைய நிதி ஆதாரம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய நிதி ஆதாரம் கொண்டும் பல ஊர்களில் பேருந்து நிலையங்களை அமைக்கக்கூடிய பணிகள் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நம்மளுடைய சென்னையில் 2 பேருந்து நிலையங்கள், அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் குத்தம்பாக்கம், இந்த பேருந்து நிலையங்கள் எல்லாமே சிஎம்டிஎவினுடைய ஃபண்டை கொண்டு இதை செயல்படுத்திட்டு வராங்க. அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் பேருந்து நிலையங்களை அமைக்கக்கூடிய பணிகள் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10-15 மாவட்டங்களுக்கு தான் சிறிய திட்டங்கள்ல இருந்து பெரிய திட்டங்கள் வரைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எந்த ஒரு திட்டமே வராதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இப்போ அதற்காக தான் இப்போ புதியதாக 13 பேருந்து நிலையங்களை அமைக்க போறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம். அங்க இருக்கக்கூடிய டிமாண்டை பேஸ் பண்ணி தான் அந்த பேருந்து நிலையங்களுடைய சைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ எதற்காக இந்த 13 பேருந்து நிலையங்களை அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு ரொம்ப சிம்பிளான பதில் தான், மக்கள் தொகை பெருக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருதுனால அவர்களுக்கான போக்குவரத்து தேவையும் நாளுக்கு நாள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்லையா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். இரண்டாவதாக, எந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலும் சரி, அதனுடைய புறநகர் பகுதிகளினுடைய வளர்ச்சியும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது நம்ம எல்லாருமே கண்ணால் பார்க்கிறோம். ஸோ அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து சேவையும் அவங்க அறிமுகப்படுத்தியாக வேண்டும். அதனால போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் புதிய தடம் எண்ணில் புதிய புதிய பேருந்துகளை வந்து அவங்க இயக்குறாங்க. இந்த இரண்டு காரணங்கள்னால அந்த பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயணிகளினுடைய கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லைங்க, அந்த ஊர்களில் புதியதாக பேருந்து நிலையம் கட்டினால் மட்டும்தான் அந்த கூட்ட நெரிசலை ஓரளவாக தவிர்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ தமிழக அரசானது 13 புதிய பேருந்து நிலையங்களை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொப்போஸ் மட்டும் பண்ணலைங்க, அதற்கான ஜிஓவே நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தற்பொழுது பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 13 பேருந்து நிலையங்களும் எந்தெந்த இடத்துல வரவிருக்கிறது அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னால், இதற்கான நிதி ஆதாரம் யார் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து தான் இந்த பேருந்து நிலையங்களை இவங்க கட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து நிலையங்களை யாருடைய சார்பாக கட்ட போகிறாங்க அப்படின்னா, தமிழகத்தினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் தான் இந்த பேருந்து நிலையங்களை கட்ட போகிறாங்க. இதற்கான நிதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஷேரிங் மெத்தடில் இதற்கான நிதி கொடுக்க போகிறாங்க. அதாவது தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிறுவனம், அதாவது தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டு, இவர்களுடைய நிதியை கொண்டும் எந்த இடத்துல பேருந்து நிலையம் வரவிருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளினுடைய நிதி உதவியுடன் சேர்த்து தான் இந்த பேருந்து நிலையத்தை இவங்க வந்து கட்ட போகிறாங்க. இந்த 13 பேருந்து நிலையங்களை கட்டுவதற்காக நம்முடைய தமிழக அரசாங்கம் 424 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாங்க. இப்போ இந்த பேருந்து நிலையம் எந்தெந்த இடத்துல வரவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. முதலாவதாக திருத்தணியில் வரவிருக்கிறது, இரண்டாவதாக காஞ்சிபுரத்தில் வரவிருக்கிறது, மூன்றாவதாக ராணிப்பேட்டையில் வரவிருக்கிறது, நான்காவதாக திருவண்ணாமலையில் வரவிருக்கிறது, ஐந்தாவதாக திண்டிவனத்தில் வரவிருக்கிறது, ஆறாவதாக கடலூரிலும், ஏழாவதாக நாமக்கலிலும், எட்டாவதாக கரூரிலும், ஒன்பதாவதாக ஈரோட்டிலும், பத்தாவதாக மயிலாடுதுறையிலும், பதினோராவதாக மன்னார்குடியிலும், 12வது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலத்திலும், 13வதாக நம்முடைய சங்கரங்கோயிலும் வரவேற்கிறதுங்க. ஆக இந்த 13 பேருந்து நிலையங்களுக்காக 424 கோடி ரூபாய் நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பணிகளும் கூடிய விரைவில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய தமிழக அரசாங்கம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஆக இது போன்ற திட்டங்கள் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்தது அப்படின்னா, தமிழகத்தினுடைய வளர்ச்சியானது அனைத்து மாவட்டங்களிலுமே ஓரளவு சீரான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், தமிழகத்தினுடைய வளர்ச்சி பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.